மெட்ரோ ரயிலில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆலந்தூர் ரயில் நிலையத்தில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக பயணிகள் காத்திருக்கிறார்கள். இதுதொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் கோகுல். கோகுல், என்ன தொழில்நுட்ப கோளாறு, இதை சரி செய்வதற்கு எவ்வளவு நேரம் ஆகும் என கூறப்படுகிறது? மலை செல்லக்கூடிய அந்த வழித்தடத்தில் மெட்ரோ வழித்தடத்தில் சிக்னல் கோளாறு ஏற்பட்டு தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணியில் மெட்ரோவுடைய ஊழியர்கள் ஈடுபட்டு வர்றாங்க. இதனால ஒரு மணி நேரத்துக்கு மேலாகவே இந்த மெட்ரோ ரயில் சேவையானது பாதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ஆலந்தூர், சைதாப்பேட்டை, சின்னமலை, கிண்டி, நந்தனம், தேனாம்பேட்டை சென்ட்ரல் வரை செல்லக்கூடிய பயணிகள் வந்து மிகுந்த சிரமத்துக்குள்ளாக இருக்காங்க. ஒரு மணி நேரத்துக்கு மேலாக ரயில் இயக்கப்படவில்லை. காலையில் வேலைக்கு செல்பவர்கள் இதனால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இது குறித்து பொதுமக்கள்கிட்ட நேரடியாக கேட்கலாம் சார். இப்போ வந்து நீங்கள் எத்தனை மணிக்கு வந்தீங்க, எவ்வளோ நேரமாக காத்திருக்கீங்க? நான் வந்து 9:30 வந்தேன் சார். நான் வந்து இப்போ கிரீன் லைன் இதிலிருந்து அண்ணாநகர்லேருந்து அலந்தூர் வந்துட்டு நந்தனம் போவேன். சின்ன சின்ன நேரத்தில் சென்ட்ரல் வழியாக வரும். இது ஃபஸ்ட்டு வந்ததுனால அந்த பக்கம் வந்தேன். இந்த கிரீன் லைன் ப்ளூ லைன் வந்து ஏர்போர்ட்லேருந்து விம்கோ நகர் போகிற ரூட் வந்துட்டு ஒரு மணி நேரமாக ஃபுல்லாக இதுவாகிட்டு இருக்கு, வந்து ஸ்டாப் ஆகிடுச்சு. இப்போ இங்கே வந்து இப்போ நந்தனம் பக்கம் தான், இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனால் போகிறதுக்கு ஆட்டோ பஸ் எதுவுமே இல்லை, எல்லாம் ஃபுல்லாக இருக்குது. ஆட்டோ போட ட்ரிபிள் சார்ஜ் கேட்குறாங்க. பட் ஆனால் புக்கிங் வந்து கேன்சல் ஆகிட்டே இருக்கு, புக்கிங் கேன்சல் ஆகிட்டே இருக்கு. அதனால் எல்லாம் நிறைய பேர் வெயிட் பண்ணிவிட்டு ப்ரைவேட்டாகவும் ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க போகிறவங்ககிட்ட. நீங்கள் இதை எதிர்பார்க்காத விஷயம் எதுவும் இன்ஃபர்மேஷனும் இல்லை, எதுவும் சிக்னல் ஸ்னாக்னு சொல்கிறாங்க. அது எப்போ கிளியர் ஆகும் என்னன்ட்டு தெரியல. தொடர்ந்து இது போட்டு ஏராளமான பயணிகள் காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. இங்கே இருக்கக்கூடிய மற்றொரு பயணிகிட்ட கேட்கலாம், மேடம் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? மேடம் எங்கே போகிறக்காக காத்திருக்கீங்க? கிட்டத்தட்ட 1 ஹவராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் சார். இங்கே ட்ரெயின் வந்து எந்த 2 ட்ரெயினுமே போகலை. ஸோ அதனால் வந்துட்டு நிறையா வந்து கஷ்டப்படுறோம். எதுவுமே ஒழுங்காக இன்ஃபர்மேஷன்ஸ் இல்லை, எதுவுமே ப்ராப்பராக எதுவுமே சொல்லலை சார். அங்கே போங்க இங்கே போங்கன்னு அலகழிச்சுட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 1/2 ஹவர் அங்கே இருந்துட்டு 1 ஹவராக இங்கே வெயிட் பண்ணிட்டோம். மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து பயணிகள் வந்து தற்பொழுது ஆலந்தூர் பேருந்து நிலையத்தில் பேருந்துக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுகிறது. அதே போல வந்து இங்கே ஓலா, ஊபர் உள்ளிட்ட வாகனங்களும் கிடைக்காமல் பொதுமக்கள் ஒரு அவதிக்குள்ளாக இருக்கக்கூடிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பாதிப்பு என்பது ஒரு மணி நேரத்துக்கு மேலாக நிலவுகிறது. இதை சரி செய்யக்கூடிய பணியில் தொடர்ந்து மெட்ரோ ஊழியர்கள் ஈடுபட்டு வராங்க. இங்கே கூடிய மற்றொரு பயணிகிட்ட கேட்கலாம் சார், இப்போ வந்து எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க சார்? நாங்கள் ஒன் அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் அங்கே வெயிட் பண்ணுறோம். ஒரு மணி நேரத்துக்கு மேலே வெயிட் பண்ணுறோம். ஆஃபீஸ் டைமிங்காக வழக்கமாக எவ்வளோ நேரத்துக்கு ஒரு தடவை ட்ரெயின் வரும்? இன்னைக்கு 5 மினிட்ஸ் கொடுக்க வரும். மார்னிங் டைம் 5 மினிட்ஸ் கொடுக்க வரும். நாங்கள் வந்து 9:00 வந்து வெயிட் பண்ணுறோம். கேன்சல் ஆகிடுச்சு எல்லா ட்ரெயினும். எப்போ போகிறதுன்னு தெரியல. எந்த ஏரியாக்காக போகிறக்கு காத்திருக்கீங்க? நான் வந்து நந்தனம் பூந்தமல்லியிலேருந்து வர்றேன். இதிலேருந்து கோயம்பேடுலேருந்து வந்து இங்கே ஆலந்தூரில் இறங்கிட்டோம். ஆலந்தூர்லேருந்து ட்ரெயின் கேன்சல் ஆகிடுச்சு. மெட்ரோ ட்ரெயின் கிடைக்காதனால கூட்டமாக இருக்கு. மற்ற பஸ்ஸு ஆட்டோவும் கிடைக்கல. ஆட்டோ புக் பண்ணால் 1 ஹவராக ட்ரை பண்ணுறோம், ஆட்டோ கிடைக்க மாட்டேங்குது. பஸ்ஸில் ஒரே ரஷ்ஷாக இருக்கு. ஆஃபீஸ் வந்து ட்ரெயின்னா இந்த ஆல்டர்னேட்டிவ் என்னன்னு பார்க்கணும். அதே நேரத்தில் போக்குவரத்து நெரிசலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. பல தொடர்ந்து வாகனங்கள் வந்து அதிக அளவில் இயக்கப்படுவதால் இந்த ஆலந்தூர் சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. போக்குவரத்து நெரிசலை சரி செய்யக்கூடிய பணியில் போக்குவரத்து ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. மேலும் ஒரு பயணிட்ட கேட்கலாம், மேடம் இப்போ வந்து எவ்வளோ நீங்கள் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணுறீங்க? இப்போ தான் சொன்னேன், 1 ஹவர் மேலே ஆகிடுச்சு. நாங்கள் வெயிட் பண்ணுறேன். வேற ஏதாவது ஆட்டோ மற்ற கேப்லாம் ட்ரை பண்ணீங்களா? அது எதுவுமே கிடைக்கல. அதுவும் ட்ரை பண்ணிட்ட எதுவும் கிடைக்கல. தொடர்ந்து இந்த தொழில்நுட்ப கோளாறை சரி செய்யக்கூடிய பணியில் மெட்ரோ ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. இன்னும் சில நிமிடங்களில் அதற்கான தொழில்நுட்ப கோளாறு சரி செய்யப்பட்டு வழக்கமாக ரயில் சேவை இயக்கக்கூடிய பணிகள் தொடங்கும் என்று மெட்ரோ ரயில் நிர்வாகம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பாலா, நன்றி கோகுல், விரிவான விவரங்களை பதிவு செய்துள்ளீர்கள்.